நூறு கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் கூட ஒரு அடியில இருந்து தான் துவங்குது அப்படின்றது தன்னம்பிக்கைக்காக சொல்லப்படுற வாசகம். அப்படி சின்ன வயதுல தான் பார்த்த ஏழைகளோட வறுமை, உலகத்துல எந்த ஏழைக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு சிறுவனோட கனவு இன்னைக்கு நோபல் பரிசை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னு தானே கேட்க போறீங்க? அந்த சாதனை கதைய கேட்கலாம் வாங்க. மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் 1961 பிப்ரவரி 21 பிறந்த அபிஜித் பானர்ஜியோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே பொருளாதார பேராசிரியர்கள். தாய் நிர்மலா பானர்ஜி கொல்கத்தா சமூக அறிவியல் கல்வி மையத்தில் பொருளாதார பேராசிரியை. தந்தை தீபக் பானர்ஜி கொல்கத்தா மாநில கல்லூரியில் பொருளாதார பேராசிரியர். பள்ளி படிப்பை கொல்கத்தாவில் இருக்கிற சவுத் பாயிண்ட் மேல்நிலை பள்ளியில் முடிச்சாரு அபிஜித். பெற்றோர்களை பார்த்து வளர்ந்ததாலோ என்னமோ அபிஜித்துக்கு தான் எதிர்காலத்துல பொருளாதார துறையில சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. வீட்டுல இருக்கிற வசதிகள் வீதியில ஏன் இல்லைன்ற கேள்வி அபிஜித்துக்கு சிறு வயசுல இருந்தே தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மக்களோட வாழ்க்கை நிலை, குறைந்த இடத்துல அதிகமான மக்கள் வசிக்கும் இடம் பற்றாக்குறை, வறுமை சூழல், இதெல்லாம் சிறு வயதுல இருந்தே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. பள்ளி படிப்புல அதிக மதிப்பெண்கள் பெற்று டாக்டர் ஆவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல பொருளாதாரம் படிக்க வந்தாரு அபிஜித். வெறுமனே பாடமா படிக்காம மக்களோட வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வர போகும் மனிதரா உருவாகணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பமாவே இருந்துச்சு. பெற்றோர்களோட சம்மதத்தோட 1981 கொல்கத்தாவில இருக்கிற பிரசிடென்சி கல்லூரியில பிஎஸ்சி பொருளாதாரம் படிச்சாரு. அதுக்கப்புறமா 1983 டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல எம்ஏ பட்டத்தை வாங்கினாரு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இடதுசாரி மாணவர் அமைப்புல இணைஞ்சு மாணவர்களுக்காக போராடி இருக்காரு அபிஜித். அப்போ நடந்த ஒரு போராட்டம் தீவிரம் அடையவே அரசு பல மாணவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதுல அபிஜித்தும் ஒருத்தரு. 10 நாட்கள் சிறையில இருந்த அபிஜித் மற்றும் பல மாணவர்களை அப்போதைய துணைவேந்தர் ஸ்ரீவத் சவா கேட்டுக்கிட்டதன் பேர்ல அவர் மேல எந்த வழக்கும் போடாம ரத்து செய்யப்பட்டுச்சு. வெளிநாடுகளுக்கு போய் படிச்சா பொருளாதாரம் தொடர்பான தேடலுக்கு இன்னும் வலிமை கிடைக்கும்னு 1988 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தகவல் பொருளாதாரத்துல டாக்டர் பட்டத்தை வாங்கினாரு அபிஜித். அதுக்கப்புறமா அமெரிக்காவில குடியேறி அந்த நாட்டு குடியுரிமைய வாங்கிட்டாரு. அமெரிக்காவில டாக்டர் பட்டம் பெற்றதும் அங்க இருக்க மாசேசூசெட்ஸ் கல்வி நிறுவனத்துல பொருளாதார பேராசிரியரா பணிபுரிய துவங்கினாரு. அப்போதான் அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. கொல்கத்தாவில தான் வசிச்ச போது தன் பள்ளி தோழியாகவும் பக்கத்து வீட்டு பெண்ணாவும் இருந்த அருந்ததிய சந்திச்சாரு. அப்போ அருந்ததியும் மாசேசூசெட்ஸ் கல்வி நிறுவனத்துல இலக்கிய பேராசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களையே அபிஜித் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு கபீர் பானர்ஜின்ற மகன் பிறந்தாங்க. எப்பவுமே படிப்பு படிப்புன்னு நேரம் செலவழிச்சிட்டு இருந்த அபிஜித்தால வீட்டுக்கு போதிய நேரத்தை ஒதுக்க முடியல. அதனால கருத்து வேறுபாடுகளால ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஜித்தோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உலகத்தோட வறுமையை ஒழிக்கிற பொருளாதார தேடலாவே இருந்துச்சு. தன்னுடைய ஒட்டுமொத்த தேடலையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல 2003 அப்துல் லத்தீப் ஜமீல் வறுமை ஒழிப்பு ஆய்வகத்தை தன்னோட மனைவி எஸ்தர் மற்றும் தமிழரான செந்தில் முல்லைநாதனுடன் சேர்ந்து தொடங்கினாரு. தற்போது அந்த ஆய்வகத்தோட இயக்குனராவே நீடிச்சிட்டு வராரு அபிஜித். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது எஸ்தர் டப்ளே அவரோட மனைவியா இல்ல, காதலியாவே இருந்தாங்க. குழந்தைங்க அவங்களோட வறுமை இதுதான் அபிஜித்தோட ஆய்வு நிறுவனம் எடுத்துக்கிட்ட ஆய்வோட மையப்புள்ளி. இந்த ஆய்வு நிறுவனம் தன்னுடைய தேடலை 3 வகையா பிரிச்சிருந்தாங்க. 1 குழந்தை கல்வி, 2 குழந்தைங்களோட மருத்துவம், 3 பொருளாதார முன்னேற்றம். ஒவ்வொரு வருஷமும் 5 வயசுக்குட்பட்ட 50 லட்சம் குழந்தைங்க குறைந்தபட்ச மருத்துவ உதவி கூட கிடைக்காம மரணம் அடைகிறாங்க அப்படின்ற புள்ளி விவர கணக்கை எடுத்துக்கிட்டு அது தொடர்பா விஷயங்களை அலச ஆரம்பிச்சது இந்த நிறுவனம். அபிஜித்தும் அவரோட மனைவி எஸ்தர் டப்ளேவும் நிறைய கட்டுரைகளை எழுதினாங்க. உலக நாடுகள்ல இருக்கிற முக்கிய பல்கலைக்கழகங்கள்ல கட்டுரைகளை சமர்ப்பிச்சு புதிய ஆர்வலர்களுக்கு வழிகாட்டினாங்க. தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புவர் எக்கனாமிக்ஸ் எ ராடிக்கல் ரீதிங்கிங் ஆஃப் தி வே டு ஃபைட் குளோபல் பாவர்ட்டி அப்படின்ற புத்தகத்தை எழுதினாரு. இந்த புத்தகம் இதுவரைக்கும்
17 உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்ஃபோசிஸ் விருது, ஜெரால்ட் லோப் விருது, கீல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பெரன்ஹார்ட் ஹாம்ஸ் விருதுன்னு பல விருதுகள் அபிஜித்தோட வாசலை தேடி வந்துச்சு. இவரோட இந்த புத்தக வெளியீட்டுக்கு அப்புறமா பொருளாதார ஆய்வாளர்களிடம் ஒரு பெரிய மாற்றம் உருவாச்சு. வறுமையில குழந்தைகளுக்கான வறுமைய தனியா கணக்குல எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இவர் ஏற்படுத்தின விழிப்புணர்வுக்கு அப்புறமா பள்ளி கல்வியில இடைநின்ற 50 லட்சம் குழந்தைகள் டியூஷன் முறையில கல்வி வசதியை பெற்றாங்க. குழந்தைங்க மற்றும் பொருளாதாரம் தொடர்பான அபிஜித்தோட ஆய்வுகள் புதிய வளர்ச்சி பொருளாதாரத்துல ஒரு முக்கிய இடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. வறுமைய ஒழிக்கிறது தொடர்பான செயல்பாட்டுல இவரது ஆய்வுகள் முன்னோடியா இருக்குது. அபிஜித் உட்பட விருதுக்கு தேர்வாகி இருக்க மூவரின் ஆராய்ச்சி முடிவுகளும் உலகளாவிய அளவுல வறுமைய கட்டுப்படுத்தும் நமது திறனை மேம்படுத்தி இருப்பதா விருது குழு பாராட்டியிருக்காங்க. இவங்க நடத்தின ஆராய்ச்சி உலகளாவிய வறுமைய எதிர்த்து போராடுவதற்கான நமது திறனை கணிசமா மேம்படுத்தியிருக்கு. 20 ஆண்டுகளா இவங்களோட புதிய சோதனை அடிப்படையிலான அணுகுமுறை பொருளாதாரத்தை மாத்திருக்குன்னே சொல்லலாம். இது இப்போது வளர்ந்து வரும் ஆராய்ச்சி துறைன்னு சொல்லி 3 பேருக்கும் நோபல் பரிசை கொடுத்து நோபல் பரிசு குழு பாராட்டியிருக்கு. இவங்களோட கடும் உழைப்பையும் அது சார்ந்த பின் விளைவுகளையும் கருத்துல வச்சே நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதார புள்ளியா இருந்தவர் அபிஜித். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை கல்வி மற்றும் பொருளாதாரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நாடுகளுக்கு சென்ற எஸ்தர் இந்தியாவுக்கும் வந்தாங்க, குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் வந்தாங்க. அப்போது முதல்வரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் அவங்க கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற்றாரு. இப்ப எஸ்தருக்கு வருவோம். அபிஜித் கூட ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கும் போது எஸ்தருக்கு அபிஜித் மேல காதல் வந்துச்சு. எஸ்தர் 1972 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல பிறந்தவங்க. அபிஜித் இந்தியர்னா எஸ்தர் பிரெஞ்சுக்காரர். ஆரம்பத்துல திருமணம் செஞ்சுக்காம அபிஜித்தும் எஸ்தரும் சேர்ந்தே வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2012 ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதை தொடர்ந்து 2015 ரெண்டு பேரும் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 4 வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு திருமண பரிசா நோபல் பரிசு கிடைச்சிருக்கிறது யதார்த்தமான ஆச்சரியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அபிஜித் இந்தியர், எஸ்தர் பிரெஞ்சுக்காரன் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டு பேருமே அமெரிக்கர்களா ஆயிருக்காங்க. இருந்தாலும் அபிஜித் உணர்வால இந்தியராவே இருக்காரு.